பத்தாம் வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 1.1 கணக்கு நம்பர் 1, அதில் 2வது கணக்கு போட போகிறோம். கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A=B=P, Q எனில் A x B, A x A மற்றும் B x A காண்க. கொஸ்டின் புரியுதா இல்லையா? என்ன புரியுது கொஸ்டினில்? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, A=B=P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் தெரியணும். இது என்ன அர்த்தம் இருக்கு, ஏ கணத்துக்கும் P, Q தான், பி கணத்துக்கும் P, Q தான், ரெண்டு கணத்துக்கும் ஒரே கணம் தான். ஏ கணத்துக்கும் P, Q தான், பி கணத்துக்கும் P, Q தான், ஓகேவா? ரெண்டு கணத்துக்கும் ஒரே கணம் தான், அதான் அதனுடைய அர்த்தமே. இப்போ தீர்வு எப்படி எழுதணும், ஏ கணம் A=P, Q, அடுத்தது B=P, Q ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன செய்யணும், எழுதிக்கணும். ஏ கணத்துக்கும் P, Q தான், பி கணத்துக்கும் P, Q தான். பாருங்க, தனித்தனியாக எழுதிக்க பாருங்க. ஏ கணத்துக்கும் P, Q தான், பி கணத்துக்கும் P, Q தான். இது மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ஃபஸ்ட் என்ன செய்யணும், A x B கண்டுபிடிக்கணும். A x B எப்படி கண்டுபிடிக்கணும், கிராஸ் வந்தாலே எப்படி கண்டுபிடிக்கணும், ஜோடி ஜோடியாக எழுதணும். கிராஸ் வந்தாலே ஜோடி ஜோடியாக எழுதணும். கார்ட்டீசியன் பெருக்கல், கார்ட்டீசியன் பெருக்கலில் ஜோடி ஜோடியாக எழுதணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே என்ன இருக்கு, ஏ கணம், ஏ கணத்தை பார்த்துருவோம். P, Q நடுவில் கிராஸ் இருக்கு, கிராஸ் போட்டுக்கணும். அடுத்து என்ன இருக்கு, பி இருக்கு, பி கணத்தை பார்த்து எழுதணும். P, Q. இப்போ என்ன செய்யணும், கார்ட்டீசியன் பெருக்கல் போலாமா. ஃபஸ்ட் என்ன வரும், பி எடுத்துக்கணும், P, 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 ஜோடி ஆயிடுச்சா. அடுத்தது திரும்பவும் பி எடுத்துக்கணும், கியூவை சேர்த்து P, Q முடிஞ்சுதா. அடுத்து என்ன இருக்கு, Q, Q, P அடுத்து என்ன வரும், Q, 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 Q முடிஞ்சுதா. A x B விடை வந்துருச்சா, A x B விடை. அடுத்தது A x A கண்டுபிடிக்கும். A x A எப்படி கண்டுபிடிக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏ கணம் இருக்கா இல்லையா, அதை எத்தனை தடவை எழுதணும், 2 தடவை திரும்ப எழுதணும். A x A அப்படின்னா ஏ கணத்தை திரும்ப திரும்ப 2 தடவை எழுதணும். இப்போ ஏ கணம் என்ன இருக்கு, P, Q நடுவில் கிராஸ் இருக்கு. திரும்ப ஏ கணம் என்ன இருக்கு, திரும்ப என்ன வரும், P, Q எழுதிச்சா, P, Q கிராஸ் P, Q. இப்போ விடை எப்படி வரும், இப்போ A x B A x A பாருங்க, இதில் இருக்கிறது தானே இங்கே இருக்கு. A x B பாருங்க, P, Q, P, Q A x A பாருங்க, அதே தான் வந்து பாருங்க, P
பி கமா க்யூ. அப்போ விடை என்ன வரும்? இதே தானே திரும்ப வரும், இதே தான் விடை திரும்ப வரும். அப்போ பி கமா பி பி கமா க்யூ க்யூ கமா பி க்யூ கமா க்யூ. ஓகேவா? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கால இந்த விடை தானே திரும்ப வரும். அதான் விடை ஏறியாச்சு. ஓகேவா? ஈஸியா இந்த மாதிரி போடணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பி கணம் இருக்கு. அடுத்து என்ன கணம் இருக்கு? ஏ கணம் இருக்கு. அப்போ பி கணத்தை ஃபர்ஸ்ட் எழுதணும். பி கமா க்யூ ஃபர்ஸ்ட் கணத்தை எழுதிச்சா. அடுத்து என்ன இருக்கு? கிராஸ். அடுத்து என்ன இருக்கு? ஏ கணத்தை எழுதணும். பி கமா க்யூ எழுதிச்சா. என்ன இருக்கு பாருங்க, இங்கேயும் பி கமா க்யூ இருக்கு, கிராஸ் இருக்கு, இங்கேயும் பி கமா க்யூ இருக்கு. அப்போ இதுக்கு விட என்ன வரும் பாருங்க? இங்கே என்ன இருக்கு? பி கமா க்யூ கிராஸ் பி கமா க்யூ. இங்கே என்ன இருக்கு? பி கமா க்யூ கிராஸ் பி கமா க்யூ. இங்கேயும் அதே தானே வருது, இந்த இடத்துலையும் அதே தான் வருது. அப்போ விடை என்ன வரும்? இதே தானே வரும். மூணுதுக்கு அதே தானே விடை. அப்போ ஈஸியாக எல்லாம் இல்லையா? பி கமா க்யூ க்யூ கமா பி க்யூ கமா க்யூ இதுதான் விடை. மூணுத்துக்கும் ஒரே விடை தான் இல்லையா? அடுத்து நம்ம போட போகிறது பயிற்சி 1.1 ஒன்றாவது கணக்கில் 3வது கணக்கு போட போகிறோம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? a=m, n b=π எனில் a×b, a×a, b×a காண்க. கேள்வி புரியுதா இல்லையா? கேள்வி என்ன புரியுது? ஏ கணம் கொடுத்துருக்காங்க, a=m, n கொடுத்துருக்காங்க. பி கணம் என்ன பாருங்க, இது வித்தியாசமாக இருக்குது பாருங்க. b=π இது என்ன அர்த்தம் இருக்கு பாருங்க? இந்த மாதிரி ஜீரோ மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க, ஜீரோ மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. இது என்னது? பை. பைனா என்ன? ஒரு அடையாள எழுத்து. எதனுடைய அடையாள எழுத்து? வெற்றுகணத்தினுடைய அடையாள எழுத்து தான் பை. ஓகேவா? அப்போ வெற்றுகணம்னா எப்படி இருக்கும்? இதான் வெற்றுகணம். வெற்றுகணம்னா பாருங்கள், உள்ளே காலியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, எந்த நம்பரும் எதுவுமே இருக்காது, ரெண்டு பக்கமும் பிராக்கெட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் வெற்றுகணம். இதனுடைய அடையாள எழுத்து தான் என்னது? பை. வெற்றுகணத்தினுடைய அடையாள எழுத்து தான் பை. இது மாதிரி எழுதுறது போல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சொல்ல புரியுதா இல்லையா? இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தா இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேவா? பை சிம்பல் கொடுத்தா ரெண்டு பக்கமும் பிராக்கெட் போட்டு என்ன செய்யணும்? நீங்கள் காலியாக எழுதணும், உள்ளே எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் வெற்றுகணம். ஓகேவா? இப்போ தீர்வு. ஏ கணம் m, n ஏ கணம் m, n பி கணம் என்ன? சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? பை சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்காங்க, அடையாள எழுத்து. இப்போ இதை எப்படி மாற்றிக்கணும்? இந்த மாதிரி வெற்றுகணமாக மாற்றிக்கணும். பை சிம்பிள் கொடுத்தாலே வெற்றுகணமாக நீங்கள் என்ன செய்யணும்? மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் கணக்கு போடணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? a×b கண்டுபிடிக்கும். a×b இப்போ என்ன செய்யணும்? ஏ கணக்கா? ஏ கணத்தை எழுதணும். m, n
அடுத்ததாக இருக்கு கிராஸ் இருக்கு, அடுத்ததாக இருக்கு பி இருக்கா, அப்போ பி கணத்தை எழுதணும், வெற்று கணத்தை எழுதணும். இப்போ செய்யணும் ஏ கிராஸ் பி கார்டீசியன் பெருக்கள் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கார்டீசியன் பெருக்கள் கண்டுபிடிக்கணும். கார்டீசியன் பெருக்கள்னால் என்ன செய்ய சொன்னேன், கார்டீசியன் பெருக்கள்னால் என்ன செய்ய சொன்னேன் நான், ஜோடி ஜோடியாக எழுதணும் சொன்னேன். புரியுதா, இந்த கணத்தில் இருக்கிற உறுப்பும் இந்த கணத்தில் இருக்கிற உறுப்பும் சேர்ந்து தான் என்ன வரும், ஜோடியாக சேர்ந்து வரும். இந்த கணத்தில் உறுப்புகள் இருக்குது, இந்த கணத்தில் எதுவுமே இல்லையே. இந்த கணத்தில் இருக்குது எம் என் இருக்கு, இந்த கணத்தில் எதுவுமே இல்லை. அப்போ எப்படி நீங்கள் ஜோடி சேர்த்துக்கிறீங்க, கார்டீசியன் பெருக்கன்னு சொன்னாலே ஜோடி சேர்த்தா எழுதணும். இங்கே இங்கே மட்டும் எழுத்து இருக்கு, இங்கே எழுத்து இல்லை, அப்போ எப்படி ஜோடி சேர்த்துக்கிறீங்க, ஜோடி சேர்த்து எழுத முடியாது, ஜோடி சேர்த்து எழுத முடியாது, கார்டீசியன் பெருக்கள் வராது, கார்டீசியன் பெருக்கள் வராது, ஜோடி ஜோடியாக சேர்த்து எழுத முடியாது. அதனால் திரும்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு, வெற்று கணம் தான் கிடைக்கும். ஜோடி சேர்த்து எழுதினா தானே கார்டீசியன் பெருக்கள், ஜோடி சேர்த்து எழுத முடியாது. அப்போ ஒரு கணத்தோட ஒரு வெற்று கணத்தை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா என்ன வரும், வெற்று கணம் தான் வரும். ஒரு கணத்தோட ஒரு வெற்று கணத்தை நீங்கள் என்ன செய்யணும், கிராஸ் போட்டிங்கன்னா வெற்று கணம் தான் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் விடை. அடுத்து என்ன செய்யணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கும். ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ என்னென்ன அர்த்தம், ஏ கணத்தை ரெண்டு தடவை எழுதணும் இல்லையா, இதை ரெண்டு தடவை எழுதணும். எம் கமா என் கிராஸ் போட்டு திரும்ப எம் கமா என், ஏ கிராஸ் ஏனா ஏ கணத்தை ரெண்டு தடவை திரும்ப திரும்ப எழுதணும். இதை ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஏ ஏ ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ அப்படின்னு வந்ததுன்னா திரும்ப திரும்ப அதே கணத்தை ரெண்டு தடவை எழுதணும். இப்போ என்ன செய்யணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், கார்டீசியன் பெருக்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கணத்துலேயும் எழுத்துருக்கு, இந்த கணத்துலேயும் எழுத்துருக்கு, அப்போ என்ன செய்யலாம், ஜோடி சேர்த்து எழுதலாம். எழுதலாமா, எம் கமா எம், அடுத்தது எம் கமா என், அடுத்தது என் கமா எம், அடுத்தது என் கமா என். முடியுதா, இதான் என்னுடைய விடை. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ராசினம் இன்னொன்று இருக்கு பாருங்க, பி கிராஸ் ஏ கண்டு, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இன்னொன்று இருக்கு, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ என்ன செய்யணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ. இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்கு, பி இருக்கா, அப்போ என்ன செய்யணும், பி கணத்தை பார்த்து எழுதணுமா, பி கணத்தை பார்த்து எழுதணுமா. பி கணம் என்ன இருக்கு, வெற்று கணம். இப்போ வெற்று கணத்தை ஃபஸ்ட் எழுதணும், பி தானே இருக்கு, அப்போ வெற்று கணம், வெற்று கணத்தை பார்த்து எழுதணும். அடுத்து என்ன இருக்கு, கிராஸ் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, ஏ கணம் இருக்குது, ஏ கணத்தை பார்த்து எழுதணும். ஓகேவா, ஏ கணத்தை பார்த்து எழுதணும், ஏ கணத்தை பார்த்து எழுதணும், எம் கமா என். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, வெற்றுக்கணம் இருக்குது. ஒரு வெற்றுக்கணமும் ஒரு கணத்தையும் என்ன செய்ய முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. இங்கேயும் உறுப்பு இருக்கணும், இங்கேயும் உறுப்பு இருக்கணும், அப்போ தான் ஜோடி சேர்த்து எழுத முடியும். அப்போ ஜோடி சேர்த்து எழுத முடியாது, அப்போ என்ன வரும், வெற்று கணம் தான் திரும்ப வரும். எதுவுமே எழுத முடியாதுல்ல, எழுத முடியாதுன்னா திரும்ப என்ன செய்யணும், காலியாக தான் எழுதணும். இங்கே வெற்று கணம் இருக்குது, இங்கே இருக்குது, ஜோடி சேர்த்து எழுத முடியாது, எழுத முடியாதுன்னா திரும்ப காலியாக தான் எழுதணும். அதுதான் விடை. ஓகேவா, அடுத்து நம்ம போட போகிறது பயிற்சி 1.1 மூணாம் கணக்கு போட போகிறோம். மூணாம் கணக்கு பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2.3 -2.4 0.3 0.4 3.3 3.4 எனில் ஏ மற்றும் பி
ஆகியவற்றை காண்க. கணக்கு என்ன புரியுதா இல்லையா? என்ன புரியுது கணக்கு? பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ கணத்தை கண்டுபிடிக்கணும், பி கணத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ கணம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, பி கணம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ பி கிராஸ் ஏன்னா என்ன அர்த்தம்? பி கிராஸ் ஏன்னா என்ன அர்த்தம்? விடையர். பி கிராஸ் ஏன்னா விடையை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. விடை இந்தாங்க வச்சிங்க, இதான் விடை. விடையை வச்சிங்க, எனக்கு ஏ கணத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, பி கணத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதான் கேள்விக்கு அர்த்தம். விடையை கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு கணத்தை கேட்குறாங்க, ஏ கணம் என்ன, பி கணம் என்ன. இப்போ கேள்வி என்ன இருக்கு? பி கிராஸ் ஏ இருக்கா? பி கிராஸ் ஏன்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பீனா பி கணம் தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து என்ன இருக்கு? ஏ ஏ கணம் ரெண்டாவது வரும். பீனா பி கணம் ஃபஸ்ட்டு வரும். இப்போ ஃபஸ்ட்டு வர நம்பர்லாம் என்னது? பி கணம். ஏ ரெண்டாவது வருது இல்லையா? அப்போ ரெண்டாவது வர நம்பர்லாம் என்ன அர்த்தம்? ஏ கணம். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் அது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? பி கணம். ஃபஸ்ட்டு பி கணத்தை எழுத போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கு? மைனஸ் ரெண்டு. திரும்ப என்ன வருது? மைனஸ் ரெண்டு வருது. அப்போ ஏற்கனவே மைனஸ் ரெண்டு எழுதியாச்சு, திரும்ப வர்றது எழுதக்கூடாது. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? ஜீரோ. அடுத்து என்ன வருது? திரும்பவும் ஜீரோ வருது, எழுதக்கூடாது. அடுத்து என்ன இருக்கு? மூணு. அடுத்து என்ன இருக்கு? திரும்பவும் மூணு, எழுதக்கூடாது. இதான் பி கணம். சொல்ல புரியுதா இல்லையா? மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு வருது, ஒன்று தான் எழுதணும். மைனஸ் ரெண்டு ஒன்று தான் எழுதணும். அடுத்து என்ன வருது? ஜீரோ வருது, ஜீரோ வருது, ஒன்று தான் எழுதணும். இங்கே மூணு வருது, மூணு வருது, ஒன்று தான் எழுதணும். ஒரு நம்பர் தான் எழுதணும். ரெண்டு நம்பர் வந்தாலும் நீங்கள் ஒரு நம்பர் தான் வேணும். சொல்ல புரியுது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு வர்றது என்னது? ஃபஸ்ட்டு வர்ற எண்கள், ஃபஸ்ட்டு வர நம்பர்லாம் என்னது? பி கணத்தை குறிக்கும். ஃபஸ்ட்டு வர நம்பர்லாம் பி கணத்தை குறிக்கும். அதில் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வந்தால் ஒரு நம்பர் தான் நீங்கள் எழுதணும். ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வந்தால் ஒரு நம்பர் தான் நீங்கள் எழுதணும். இதான் பியினுடைய விடை. அடுத்து என்ன செய்யணும்? ஏ கண்டுபிடிக்கும். ஏ என்னவா இருக்கு? ரெண்டாவதாக வருது. புரியுதா? ரெண்டாவதாக வருதால் ரெண்டாவதாக வர நம்பர் தான் நீங்கள் விடையை எடுத்து தரணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? மூணு இருக்குது. மூணு கம்மா. அடுத்து என்ன இருக்குது? நாலு. திரும்பவும் மூணு வருதுங்க, ஏற்கனவே மூணு வந்துருச்சு, திரும்பவும் மூணு வருது, திரும்ப எழுதக்கூடாது. அடுத்து என்ன இருக்குது? நாலு. திரும்பவும் நாலு வருது, எழுதக்கூடாது. திரும்பவும் மூணு வருது, எழுதக்கூடாது. திரும்பவும் நாலு வருது, எழுதக்கூடாது. அப்போ விட என்ன? மூணு கம்மா நாலு. திரும்ப திரும்ப நம்பர் வந்துச்சுன்னா அதை எழுதக்கூடாது, ஒரு நம்பர் தான் எழுதணும். ஓகேவா? இங்கே மூணு இருக்குது, இங்கே மூணு இருக்குது, இங்கே மூணு இருக்குது. மூணு தடவை வருது, மூணு, ஒன்று தான் எழுதணும். இங்கே நாலு இருக்குது, இங்கே நாலு இருக்குது, இங்கே நாலு இருக்குது. மூணு தடவை நாலு வருது, ஒன்று தான் எழுதணும். அதான் விடை. கண்டுபிடிச்சாச்சா? ஏ கணம் பி கணம் விடை, இதுதான் இந்த கணக்கினுடைய விடை. முடிஞ்சு போச்சா கணக்கு? ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பக்கம் ஐந்து எடுத்துக்காட்டு 1.2, அந்த கணக்கை பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3.2 3.4 5.2 5.4 எனில் ஏ மற்றும் பியை காண்க. கேள்வி புரியுதா இல்லையா? ஏ கிராஸ் பி இதனுடைய விடை கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பி அதனுடைய விடை, விடை கொடுத்துட்டு ஏ கணம் பி கணம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதான் அர்த்தம் அதுக்கு. விடையை கொடுத்துட்டு ஏ கணம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, பி கணம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஏ கணம் போடலாமா? ஏ கணம்
ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வர நம்பர் என்னது? ஏ கணம். ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து இருக்கு? ஏ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வர நம்பர்லாம் ஏ கணம். அப்போ இங்க என்ன இருக்கு? மூணு இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? மூணு வருது. திரும்ப திரும்ப ஒரே நம்பர் வந்ததுன்னா ஒரு நம்பர் தான் எழுதணும். திரும்ப திரும்ப ஒரே நம்பர் வந்ததுன்னா ஒரு நம்பர் தான் எழுதணும். ரெண்டு நம்பர் எழுதக்கூடாது, ரெண்டு மூணு எழுதக்கூடாது, ஒரு மூணு தான் எழுதணும். கம்மா, அடுத்து என்ன இருக்கு பாருங்க? அஞ்சு இருக்கு. அஞ்சு எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்கு? திரும்ப அஞ்சு வருது, ரெண்டு அஞ்சு வருது, ஒரு அஞ்சு தான் எழுதணும். ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு, ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு. ஏகணம் முடிஞ்சுதா? இதான் ஏகணம். அடுத்து பி கணம். பி கணம் ரெண்டாவது வருது இல்லையா? ரெண்டாவது கணம் அடுத்த கணம். அப்போ ரெண்டாவது வர நம்பர் தான் பி கணம். ரெண்டாவது வர நம்பர் தான் பி கணம். அப்போ இங்கே என்ன இருக்கு? ரெண்டு. அடுத்தது நாலு. திரும்ப ரெண்டு வருது, ஏற்கனவே எழுதிட்டீங்க, எழுதக்கூடாது. திரும்ப நாலு வருது, ஏற்கனவே எழுதிட்டீங்க, எழுதக்கூடாது. அதான் பி கணம். முடிஞ்சு போச்சு. ரெண்டு கமா நாலு பி கணம். ஏ கணம் பி கணம் கண்டுபிடிச்சா? இதான் விடை. ஓகேவா? இந்த வகுப்பு இத்துடன் முடிகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.